சென்னை நீலாங்கரை அடுத்த ஈஞ்சம்பாக்கம் பெத்தேல் நகர் பகுதியில் கடந்த மூன்று நாட்களாக பதட்டமான சூழல் நிலவுகிறது உயர்நீதிமன்றம் இப்பகுதியில் ஆக்கிரமிப்பு அகற்ற உத்தரவிட்டதின் பேரில் இப்பகுதி மக்கள் கிட்டத்தட்ட நாலாயிரம் குடும்பங்கள் வசிக்கின்ற இப்பகுதி மக்கள் பதட்டத்துடன் பயமுடன் காணப்படுகின்றனர் இப்பகுதி மக்களை பார்க்கலாம் வணக்கம் நான் ஈசிஆர் ரூபன் வழக்கறிஞர் பணியாற்றி வருகிறேன் வணக்கம் என் பேர் ஈசிஆர் ரூபன் வழக்கறிஞர் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி ஆண்டு காலத்துக்கு மேலாக நிறைய ஏழை பாமர மக்கள் வந்து வசிச்சுட்டு வராங்க இந்த பகுதியில் எல்லா விதமான அரசனுடைய அங்கீகாரம் பெற்ற எல்லா அதிகாரமும் இந்த பகுதிக்கு அதாவது பெத்தேல் நகர் பகுதிக்கு வழங்கப்பட்டிருக்குது இதில் முதல் முதல்ல இந்த ஊர் பெருசாகிறதுக்கு காரணமே அரசாங்கம் தான் அரசாங்கம் வந்து ரோடு அமைச்சு கொடுத்தது அரசாங்கம் குடிநீர் கொடுத்தாங்க அரசாங்கம் ஈபி லைன் கொடுத்தாங்க அரசாங்கம் வரி போட்டாங்க அரசாங்கம் ரேஷன் கார்டு கொடுத்தாங்க அரசாங்கம் ஓட்டர் ஐடி கொடுத்தாங்க அரசாங்கம் ஆதார் கார்டு கொடுத்தாங்க எல்லாமே அரசு சார்ந்து தான் இந்த பெத்தேல் நகர் பகுதி வந்து உருவாச்சு இப்போ எடைப்பட்ட காலகட்டத்தில் வழக்கு ஐஏ சேகர்னு ஒருத்தர் வழக்கு தொடர்ந்தார் அது வந்து தனிப்பட்ட வழக்கு ஸோ அது சம்பந்தமாக இருக்கிற நீர்நிலை புறம்போக்கு மேக்கால் புறம்போக்கு மற்றும் அரசு சம்பந்தமான புறம்போக்கு நிலத்தை எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தாங்க ஆனால் இப்போ தற்போது இருக்கிற இந்த சூழலில் மக்கள் வந்து வாழ்வாதாரம் இல்லாத நிலைமைக்கு வந்து இருக்காங்க இந்த அரசு நல்ல முறையில் செயல்படுது முதல்ல இருக்கிற அரசாங்கம் பட்டா கொடுக்குறோன்னு சொல்லி இந்த பகுதியில் பட்டா கொடுத்துனு கலைஞர் பட்டா கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறமா இதை தொடர்ச்சியாக வந்து எல்லாருக்குமே வந்து பட்டா கொடுக்கறதுக்கு ஆவணம் பண்ணுறோம் எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த இடத்த எடுக்க மாட்டோன்னு சொல்லி உத்தரவு கொடுத்தாங்க ஏற்கனவே இருக்கிற அந்த அரசாங்கம் வந்து இதனுடைய பகுதியில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுத்து இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து வாழ்வாதாரம் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பட்டா கொடுக்கறதுக்கான வழிமுறையை வகுத்தாங்க இப்போது இதே பகுதியில் இந்த பெத்தேல் நகர் தெற்கு வடக்கு தெருவில் பெரிய ஸ்கூல் ஒன்று இருக்குது அதாவது இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலுக்கு எப்படி பட்டா வழங்கினாங்க அப்படின்றது தெரியல அதே மாதிரி இதை தாண்டின உடனே அரே ராமா கிருஷ்ணன் ஒரு கோயில் ஒன்று இருக்குது அந்த கோயில் சதுப்பு நிலத்தில் வருதா இல்லை வந்து அரசாங்க சொத்தில் வருதா இல்லை வந்து மேக்கால் புலம்பு நிலத்தில் வருதா எதுவுமே தெரியல அதுக்கு வந்து பட்டா கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த பகுதியில் எல்லாத்துக்குமே வந்து வாழ்வாதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி அரசு வந்து இந்த நிலத்தை வந்து எடுக்காத அளவுக்கு ஒரு சில ஜிஓவை பாஸ் பண்ணி நிரந்தரமாக இந்த இடத்துக்கு பட்டா வழங்கணும் அதே நேரத்தில் இந்த இடத்துல அரசாங்கத்தினுடைய எந்த ஒரு நிலைப்பாடும் இங்க வரல அரசுக்கு சம்பந்தமான எந்த ஒரு நிலையும் இங்க வந்து தென்படலை அதனால அரசு கண்டிப்பா இந்த பெத்தல் நகர் பகுதியை வந்து காப்பாற்றி மக்களுக்கு வந்து உரிய பட்டா வழங்கணும் இது நீதிமன்றத்தில் கேஸ் இருந்தாலும் மாண்புமிகு நீதி அரசருக்கு அரசருக்கு நான் வேண்டுகோள் வச்சிருக்கிறேன் நானும் வழக்கறிஞர் தான் இந்த பகுதியில் நானும் வழக்கறிஞராக இருக்கிற மற்ற நபர்களும் இதே பகுதியில் தான் வாழ்கிறோம் எங்களுக்கும் என்னுடைய ஆதார் கார்டு ஐடி ரேஷன் கார்டு எல்லாமே பெத்தேல் நகர் பகுதியில் தான் இருக்குது அதனால் நாங்களும் அதாவது வழக்கறிஞராக இருக்கிற நாங்களும் நிறைய பிரமுகர் இந்த இடத்துல இருக்கிறோம் ஏழை எளிய மக்கள் வந்து நிறைய பேர் இந்த இடத்துல பட்டாக்காக காத்திருந்து காத்திருப்பு போராட்டம் பண்ணுறாங்க நடைமுறை எவ்வளவோ செய்கிறாங்க இதெல்லாமே வந்து மக்கள் கவனம் கவனித்து இதுக்கு உண்டான ஒரு தீர்வு கொடுக்கணும் என்னுடைய சக நண்பர்கள் அதாவது வழக்கறிஞர்கள் இதுக்கு முன்னின்னு இதை வந்து இந்த ஈஞ்சம்பாக்கம் பகுதியை வந்து காப்பாற்றணும் இதுக்கு உண்டான வழியை வந்து கண்டிப்பாக மேற்கொள்ளணும் ஏன்னா எனக்கு எனக்கு பாதிப்பு இருந்தாலும் என்னுடைய மக்களுக்கும் பாதிப்பு இருக்கும் என்னுடைய மக்களுக்கு பாதிப்பு இருந்தால் என்னுடைய சமுதாயத்துக்கு பாதிப்பு இருக்கும் என்னுடைய சமுதாயம் பாதிக்கப்பட்டால் இந்த நாட்டுக்கும் பாதிப்பு இருக்கும் ஏன்னா இதனுடைய செயல்பாடை கண்டிப்பாக வந்து அரசு வந்து கொள்கை முடிவாக எடுத்து இதுக்கு உடனடியாக வந்து ஒரு ஜிஓவை பாஸ் பண்ணி கண்டிப்பாக பட்டா கொடுக்கணும் எங்களுடைய வேண்டுகோளாக வைக்கிறேன் இது மட்டும் இல்லாமல் இங்க வாழ்ற மக்கள் வந்து தலைவர் மு ஸ்டாலின் அவர்களை வந்து மனமாற வந்து பாராட்டுறாங்க இப்போ வந்து விடியல் ஆட்சி கொண்டு வந்திருக்காரு எல்லா இடத்துலையும் நல்லபடியா வந்து தலைவர் அவர்கள் வந்து விடியல் ஆட்சி கொண்டு வந்து நிலைநாட்டுறாரு ஆனா இந்த பகுதி மக்களை வந்து நேரடியா வந்து மு ஸ்டாலின் ஐயா அவர்கள் நேரடியாக இந்த பகுதிக்கு வந்து மக்களை சந்தித்து மக்களுடைய குறைகளை நேரடியாக கேட்குமாறு நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஐயா முதல்வர் அவர்களே உங்களுக்கு ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சிருக்கிறேன் ஏன்னா என்னுடைய மக்கள் படுற பாட நீங்கள் கொஞ்சம் வந்து டிவிலையும் பேப்பர்லேயும் பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து நல்லது செய்வீங்கன்னு சொல்லிவிட்டால் இந்த பகுதி மக்கள் முழுவதுமாக வந்து சூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போட்டாங்க அதில் வந்து நம்ம ஐயா ரம் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் வந்து போராடுறாரு உங்களுடைய கவனத்துக்கு வந்து யார் எடுத்து வந்து சேர்க்குறாங்கன்னு தெரியல கொஞ்சம் தயவு கூர்ந்து நான் வழக்கறிஞராக இருக்கிறேன் இருந்தாலும் நான் இப்போ வந்து வழக்கறிஞர் இல்லாத இந்த ஈஞ்சம்பாக்கம் பகுதி மக்களாக நான் வந்து உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் விடுறேன் எப்படியாச்சும் வந்து இந்த ஈஞ்சம்பாக்கம் பகுதிக்கு நேரடியாக வாங்க உங்களுக்கு வந்து அதிகாரம் இருக்குது நீங்க தான் அரசாங்கம் மக்கள் தான் அரசாங்கம் மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு தான் நீங்கள் இருக்கீங்க உங்களை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம் எல்லா ஒட்டுமொத்த ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் இருக்கிற இந்த பெத்தேல் நகர் அனைத்து மக்களும் உங்களை சார்ந்தவங்க உங்களை தான் வாழ்வாதாரமாக நாங்கள் நம்பியிருக்கிறோம் கண்டிப்பாக வந்து நீங்கள் நேரில் வரணும் எங்களுடைய பகுதியை பார்வையிடணும் இவ்வளோ பெரிய பகுதியை நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக நீதிமன்றத்தை ஏற்றுக்கொள்வாங்க நீங்கள் ஆர்டர் போட்டால் கண்டிப்பாக எல்லாம் நடக்கும் தயவு கூர்ந்து முதல்வர் அவர்களே எங்களுடைய பெத்தேல் நகர் பகுதிக்கு தயவு செய்து வாங்க நீங்கள் நேரடியாக வாங்க உங்களை நாங்கள் காண முடியாத இருக்கிறதுனால தான் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் நாங்கள் போய் உக்காடுறோம் நீங்கள் நேரடியாக வந்து எங்கக்கிட்ட மனுவை வாங்கி பரிசீலனை பண்ணுங்கள் மற்ற போன ஆட்சியில் வந்து பட்டா கொடுக்குறேன்னு சொன்னாங்க பட்டா கொடுக்கல அதுக்கு முன்னாடி ஐயா கலைஞர் ஆட்சியில் பட்டா கொடுத்தாங்க அதுவும் நிலையில் இருக்குது இப்போ நீங்க இதை நீங்கள் வந்து உங்களுடைய கவனத்தில் கொண்டு கண்டிப்பாக எங்களுக்கு வந்து ஏதாவது பட்டா வழங்கணும் அதே நேரத்துல உங்களுடைய ஆளுமையில் இருக்கிற எல்லா அதிகாரி ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா அதிகாரியும் இங்க வந்து ஆய்வு பண்ணி உடனே எங்களுக்கு பட்டா வழங்கணும் எங்களுடைய வாழ்வாதாரம் இங்கதான் இருக்குது இந்த இடத்தை விட்டு பெத்தேல் நகரை விட்டு நாங்க எங்கேயும் போக மாட்டோம் இது வந்து உண்மையா இங்க நீங்க வந்து பட்டா வழங்குறதுக்கு உண்டான ஆவணம் செஞ்சு எங்களுக்கு இது மூலியமா வந்து நீங்க பட்டா வழங்கும்படி தாழ்மையின்னு கேட்டுக்கொள்கிறேன்